ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நாம் இன்னைக்கு ஏடபிள்யூஎஸ்ல கான்ஃபிக் அப்படின்ற சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கான்ஃபிக் அப்படின்ற சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல நம்மளுடைய ரிசோர்ஸஸ், அதாவது ஈசிடுவா இருக்கலாம், பிபிசி, செக்யூரிட்டி குரூப், எலாஸ்டிக் ஐபி, இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸை பற்றி ஒரு ட்ராக் நம்ம வந்துட்டு என்ன ட்ராக், அதோட ட்ராக்கை செக் பண்ணுறது, அதில் சேஞ்சஸ், அதாவது நம்ம எப்போ அதை வந்து அட்டாச் பண்ணுறோம், டிட்டாச் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விதமான சேஞ்சஸையும் ட்ராக் பண்ணி அந்த ரிசோர்ஸை பற்றியான கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு யூஏல நீங்க பாக்கலாம். அதாவது நீங்க க்ளோ ட்ரையல்ல போய் ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை பத்தி லாக் எடுத்து நீங்க பாக்குறத விட, அதோட 90 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கெட்டுக்கு மூவ் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்க முடியும். அதுல ஒரு லாகா ஜேசன் ஃபார்மேட் இருக்கிறத விட, இங்க வந்து நீங்க ஒரு யூஏல நீங்க ஒரு ஒரு ரிசோர்ஸை பத்தி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈஸ்யூட் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் வந்து என்ன பண்ணிருப்போம்னா, ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணிருப்போம். அதாவது அதோட இன்சூரன்ஸ் டைப் வந்துட்டு லார்ஜ்ல இருந்து 2x லார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்க, திரும்ப டவுன்கிரேட் பண்ணிருப்போம். ஆனா இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் திருப்பி நம்ம டவுன்கிரேட் பண்ண பிறகும் எப்ப நடந்துச்சு அந்த ட்ராக் அப்படின்னு நம்ம எடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, எடுத்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிக் வந்து ரொம்ப பெரிய யூஸா இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது இப்ப யாராவது ஒரு ஒரு இன்ஜினியர் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி குரூப்ல இருந்து ஒரு ஒரு போர்ட் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப 3389 இருக்கலாம், 222 இருக்கலாம், நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஓபன் பண்ணி விட்டுறாரு, அப்புறம் திருப்பி அவரே வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். ஒரு எலாஸ்டிக் இப்போ வந்து நீங்க வந்து டிட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு ட்ரஸ்டர் அட்வைசர்ல போய் நீங்க செக் பண்றதுக்கு போல என்னென்ன எலாஸ்டிக் ஐபி எந்த மாதிரிலாம் எவ்வளவு நேரம் அட்டாச் ஆயிருந்து எவ்வளவு நேரம் டிட்டாச் பண்ணி வச்சிருந்தீங்க, அது கம்ப்ளைண்ட்ஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ், நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு யூஏல உங்களுக்கு காட்டிடும். சரிங்களா, உங்களுக்கு யூஏ டேஷ்போர்ட்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன நீங்க ஃபர்தரா வந்துட்டு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், நீங்க என்னன்னு கேட்கலாம் உங்களுடைய டீம் வந்து. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா AWS கான்ஃபிக் அப்படின்ற சர்வீஸ். அப்போ நம்ம பார்த்தோம் ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று, டைம்லைன் சேஞ்சஸ், என்ன டைம்லைனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். தென் நீங்கள் ரூல் செட் பண்ணி அதை கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி எவால்வேட் பண்ண முடியும். நீங்கள் பீரியடிக்கலாம் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், எவால்வேட் பண்ண முடியும். சரிங்களா, அந்த டூ திங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எந்த மாதிரி இருக்கும்னா நார்மலாக நம்ம ரியல் டைம்லேயே பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே, ஹேண்ட்ஸ்ஆன்லேயே பார்த்துருவோம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ரீஜன் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டு எவால்வேட் பண்ணிட்டு இந்த டேஷ்போர்ட் வர்றதுக்கு டேக் டைம் எடுக்கும். ஆல்ரெடி நான் மும்பையில் உங்களுக்கு செட் பண்ணிட்டேன். நான் எப்படி இதை செட் பண்ணுறது அப்படின்னு இன்னொரு ரீஜன், அதாவது இது ரீஜன் வைஸ் சர்வீஸ், இது வந்துட்டு ஒக்கியோவில் வந்துட்டு யூஎஸ்ல ஒக்கியோ ரீஜனில் நம்ம எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, AWS கான்ஃபிக் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளோட 3 things கேட்கும், அதாவது செட்டிங்ஸ், ரூல்ஸ், ரிவ்யூ அப்படின்னு. செட்டிங்ஸ் தான் மெயின் திங். இப்போ செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல் த ரிசோர்ஸஸ், அதாவது இந்த ரீஜனில், இந்த பர்டிகுலர் ரீஜனில் எல்லா ரிசோர்ஸையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ரெக்கார்டு பண்ணனா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சம் குளோபல் ரிசோர்ஸ், அதாவது ஐஏ மாதிரியான ரிசோர்ஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம், எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்வீசஸ், நான் ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு க்ளோட் ஃபார்மேஷன், க்ளோட் ட்ரையல், இந்த மாதிரி ஈஸ்யூ, நீங்கள் க்ளோட் ட்ரையலே இதுக்குள்ள என்ன பண்ணலாம், இதுக்குள்ள கொண்டு வர முடியும், ட்ரையலே கொண்டு வர முடியும். இது மாதிரி மல்டிபிள் ரிசோர்ஸ், எனக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எனக்கு வந்து இது பண்ணால் போதும், எலாஸ்டிக் எப்போ நீங்கள் இஎல்பி இஏபி மட்டும் கொண்டு வந்தால் போதும், இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான டைப்பை மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது, எந்த ரெக்கார்ட் ரிசோர்ஸ் பத்தி நீங்க ரெக்கார்ட் பண்ணணுமோ அதோட கம்ப்ளீட் சேஞ்சஸ் நீங்க அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணாலும் ஆல் த ரிசோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிசோர்ஸ் என்ன ரிசோர்ஸ் நீங்க வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போறீங்க, இது வந்து ஒரு ரெக்கார்டிங் தான் கண்டிப்பா. சரிங்களா, தென் அதோட கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா S3 பக்கெட், இந்த இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் பண்ண போறீங்க, இது கம்பல்சரி நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒரு இந்த ரெக்கார்டுல ஒரு பக்கெட்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுவே வந்து நம்மளுடைய 12-digit அக்கௌண்ட் ஐடி பிளஸ் ஒரு நேம் வச்சு நீங்கள் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் வேணால் ஆப்ஷனலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணணும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பக்கெட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா அதர் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட்ல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கெட் போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய சைல்டுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வேற அனதர் அக்கௌண்ட்டோட இதெல்லாம் நீங்கள் அந்த வியூ பண்ணிக்கலாம். அவங்க பார்க்கணும் கூட கிடையாது, உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ராக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பக்கெட் வந்து நீங்கள் பர்மிஷன் வந்து இங்கேருந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, கிரியேட் ஓன் அக்கௌண்ட், கிரியேட் ஓன் பக்கெட், இந்த அக்கௌண்ட்லயே ஒரு பக்கெட் கிரியேட் பண்றோம் இந்த அக்கௌண்ட்ல. சரிங்களா, அக்கௌண்ட் நேம்ல. தென் SNS, இது வந்து ஆப்ஷனல் தான். SNS டாபிக் கிரியேஷன் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் மூலமா நீங்க வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் நடக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மெயில் நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி வந்து டாபிக், எந்த டாபிக்ல நீங்க போகணுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த இதில் நம்ம ஓகேல எதுவுமே டாபிக் இல்லை, அதனால இங்கே ஷோ ஆகலை. நார்மலாக நம்ம மும்பையில் இருக்குது, அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் தான். SNS டாபிக் வந்துட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ரோல், நம்ம ஆல்ரெடி தெரியும் எந்த விதமான சர்வீசஸ் ஃபுல்லாக ஆக்சஸ் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக ரோல் இருக்கணும். அது அவங்களே எக்ஸிஸ்டிங் ரோல் வந்து கிரியேட் பண்ணி லிங்க்டு ரோல் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க, அதை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணால் போதும். சரிங்களா,
ஓகே இவ்வளவுதான் அதோட மெயின் திங். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ரிசோர்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். தென் அமேசான் எந்த பக்கெட்ல எஸ்3 பக்கெட்ல வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுன்றதும் சூஸ் பண்ணணும். அது உங்க அக்கௌண்ட்லயே இல்ல அக்கௌண்ட் புது பக்கெட்டா இல்ல உங்களதா இல்ல அதர் அக்கௌண்டா சூஸ் பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டாப்பிங் நோட்டிபிகேஷன் அது ஆப்ஷனல். தென் வந்து இதுக்கான ரோல் வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் கேட்கும். இது ரூல் அப்படின்றது செப்பரேட்டா நாங்க அங்க ரூல் பக்கத்துல இன்னொரு இதுல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுல செட் பண்ணிருக்கிறோம். ரூல் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூல் கிரியேட் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க வியூ மட்டும் பண்ணலாம் சரிங்களா. இப்ப நம்ம ரூல் எதுவும் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இது ப்ரீ டிஃபைனா வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கிட்டத்தட்ட 69 ரூல் வந்து மேனேஜர் ரூல்ஸ் வந்து இதை கொண்டு வந்துருக்காங்க. இந்த ரூல் எல்லாம் நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்னா கஸ்டமர் ரூல்ஸ் நீங்க AWS லேப் கிட்டக்கப்லயே நீங்க வந்துட்டு AWS கான்ஃபிக் ரூல்ஸ் வந்து வியூ பண்ண முடியும் சரிங்களா. நியூ ரூல் வந்து இப்போ ஓவரால் வந்து 69 கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இதில் போய் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இப்போ எலாஸ்டிக் ஐபி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் பண்ணோம்னா எலாஸ்டிக் ஐபி அட்டாச் ஆயிருக்கா இல்லை இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இது மாதிரி செக்யூரிட்டி குரூப் வாட் எவர் நீங்கள் நிறைய அதை வந்து வியூ பண்ணீங்கன்னா 1x1 வந்து உங்களுக்கு ரூல் இருக்கும். இப்போ நம்ம ரூல் எதுவும் எனேபிள் பண்ணால் பின்னாடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும். அதாவது எந்த ரிசோர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்டை வந்துட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும். இதான இப்போ நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா டேக் டைம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மேலே ஆகும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மோர் தென் 5-10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா உங்களோட ரிசோர்ஸ் ஃபுல்லாக அதை வந்து அவால்வேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரீஜனில் பண்ணி வச்சிருக்கோம் மும்பையில் அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் எப்போ வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா. திரும்பவும் நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதாவது ரெக்கார்டிங் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க திரும்ப வேணாலும் உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜ் பேஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கால்குலேட் ஆகும் சரிங்களா. அதை AWS ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் நெட்டில் அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் AWS கான்ஃபிகோட ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி மும்பையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை எவால்வேட் பண்ணிட்டோம். இப்போ நான் டேஷ்போர்ட் ஜஸ்ட் நான் ரூல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல் சும்மா ரெண்டு ரூல் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ரூல் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து வந்துடும். டேஷ்போர்டில் வந்துட்டு ஓவரால் இந்த ரீஜனில் எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. என்னென்ன சர்வீசஸில் நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே வந்துடும். நீங்கள் ரூல் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். என்ன எத்தனை ரூல் ஆட் பண்ணிக்கிறீங்க அந்த ரூலுக்கு வந்துட்டு எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி ரிசோர்ஸோட கம்ப்ளைண்ட்டும் எடுத்து வந்துடும். நம்ம ஒரே ஒரு ரூல் தான் ஆட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. எவ்வளோ ரூல்ஸ் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து டேஷ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடும் உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்ன நம்ம ஆட் பண்ணப்போ ரூல்ஸ் தனியாக பார்ப்போம். டேஷ்போர்ட் இல்லாமல் நீங்கள் ரிசோர்ஸில் போனீங்கன்னா பர்டிகுலராக எந்த ரிசோர்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்கணுமோ நீங்கள் வந்து ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உடைய ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஐடென்டிஃபிகேஷன் அதோடைய ஐடி உங்களுக்கு தெரிஞ்சு ஐடி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் லுக்கப் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு மும்பையில் அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டீட்டெயிலாம் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸோடைய டீட்டெயிலாம் உங்களுக்கு இருக்கும். அதோட ஐபி அதோட சைஸ் மற்ற எல்லா ரீஜன் அவைலபிலிட்டி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் ரூல் எதுவும் ஆட் ஆகலை. இப்போ நம்ம இதில் போயிட்டு கான்ஃபிகேஷன் டைம்லைன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும் சரிங்களா. இதெல்லாமே ரூல் எல்லாமே நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓவரால் ரிசோர்ஸோ இல்லைனா பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ரிசோர்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணும் இந்த மாதிரி மானிட்டருக்கு கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்துட்டு என்னாகும்னா இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு என்னென்ன டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேஞ்சஸ் நடந்திருக்கு இங்கே 5 சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் லைன்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு வந்துடும். இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் பற்றினா கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஓகே இது என்னென்ன ரிலேஷன்ஷிப் இது எங்கெங்கெல்லாம் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். என்னென்ன இஎல்பி எலாஸ்டிக் ஐபி அட்டாச் ஆயிருக்குது செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆயிருக்குது சப்நெட்டு வால்யூம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுலாம் ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு இந்த இசி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்றடையான டீட்டெயிலாம் உங்களுக்கு வந்துடும். அதோடைய ஐடியோட இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. தென் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும் வரும். இந்த ரெக்கார்டை நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி நீங்கள் வந்து ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட திருப்பி ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுவும் இங்கே வந்துடும். அதாவது ரெக்கார்டிங் எப்போ ஸ்டாப் ஆச்சு எப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது முதல் கொண்டு உங்களுக்கு என்ன இங்கே ஷோ ஆகிடும். யாராவது ரெக்கார்டை மேனுவலாக போய் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து இதுக்கு எது செட் பண்ணலை அதனால வந்துருக்கு. டைம்லைன்றது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது செட் பண்ணியிருந்தாங்கன்னா ரூல் எதாவது செட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ரூல் செட் பண்ணலை இதுக்கு வந்துட்டு அதனால எதுவும் வந்து உங்களுக்கு வரல ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியும் உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும் ட்ராக் பண்ண முடியும். ஒன்லி ரிசோர்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணாலே ட்ராக் பண்ண முடியும் சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் இப்படி போய் நீங்கள் மானிட்டர் பண்ணுறது இல்லாமல் டைம் லைனை மானிட்டர் பண்ணுறது இல்லாமல் அட்வான்ஸ் கொரி மூலியமாக கூட நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரன் கொரி இந்த மாதிரி கொரி நம்ம எஸ்கியூஎல் கொரி சொல்லுங்களா எஸ்கியூஎல் கொரி மாதிரியே நீங்கள் கொடுத்து ரன் பண்ண முடியும். இப்போ நான் சாம்பிள் கொரி லிஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க எவ்வளோ இபிஎஸ் வால்யூம் வந்து நாட் அட்டாச்சில் இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்து சொல்லுங்கள் நம்ம ரீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
நீங்க போய் மேனுவலா செக் பண்றது போல இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், லிஸ்ட் ஆல் ஈபிஎஸ் வால்யூம் தேர் ஆர் நாட் இன் யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொரியை நீங்க கிளிக் பண்ணி அந்த கொரி இங்க வந்துடும். உடனே அந்த கொரியை ரன் பண்றீங்கன்னா ஃபுல்லா உங்களோட ரிவிஷன் இது பண்ணி சொல்லிடும், ஒன்றும் ரிசல்ட் இல்லை, நம்ம ஈபிஎஸ் வால்யூம் எதுவும் நாட் அட்டச்ல இல்ல அப்படின்னு வந்துடும். இப்போ சாம்பிள் கொரியில் போயிட்டு லிஸ்ட் ஆல் ஈஸி யூசர்ஸ் கரண்ட்லி ரன்னிங் ஆன் யுவர் மை அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கு, இதை நான் யூஸ் கொரி அப்படி கொடுத்தேன், அந்த கொரி இங்கே லோட் ஆகிடும். தென் ரன் கொரி கொடுத்தோன்னா அது உடனே சொல்லிடும், ஒரே ஒரு இன்சன்ஸ் ரன் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட இன்வென்ட்ரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா, ரிசோர்ஸ் இல்லாமல் அட்வான்ஸ் கொரி மூலியமாக செக் பண்ண முடியும். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா டேன் ஆஃப், இது வந்து இதுதான் மெயின். நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆன் பண்ணது ஆன் பண்ணுறப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா, அப்போ வந்து என்ன கொடுத்தோம், என்னென்ன ரிசோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம், இது நியூ இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், டேட்டா ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த டேட்டா டிஃபால்ட்டாக வந்து 7 இயர்ஸ் நல்லா தான் போச்சுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்3 பேக்கெட்டில் 7 இயர்ஸ்க்கு வந்து டேட்டா உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா, சப்போஸ் அதை நீங்கள் கஸ்டம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1 இயரா 2-3 இயர் 5 இயர் அதில் கஸ்டம் கஸ்டம் எவ்வளோ நாளைக்கு வந்து எனக்கு டேஸ் இருக்கணும், மினிமம் வந்து 30 டேஸ் 30 டேஸ்க்கான டேட்டா மட்டும் எனக்கு இருந்தால் போதும் சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் அது உங்களுடைய அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா டேட்டா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா, அந்த மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ண பிறகும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது டேட்டா ரிட்டர்ன்ஸ் பீரியடை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்து தான், எஸ்3 பக்கெட் எந்த பக்கெட்டில் ஸ்டோர் ஆகணும், எஸ்என்எஸ் டாபிக் நம்ம பார்த்தீங்களா, நம்ம எஸ்என்எஸ் டாபிக் ஐடி சப்போர்ட் வந்து எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணிக்கிறோம், க்ளோடோஜி ஈவென்ட்ஸ் அது அதுக்கான கான்ஃபிக்கான ரோல் இது எல்லாமே நம்ம கொடுத்தது. இதில் ஏதாவது திடீர் நீங்கள் ஏதாவது மாற்றினா கூட இடையில போய் நீங்கள் வந்து பக்கெட்டை மாற்றுறதோ இல்லைன்னா அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் டேட் டைமை மாற்றுறதோ எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். சரிங்களா, தென் ஆத்தரைசேஷன் இருக்கு, இது வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆத்தரைசேஷன் மூலமா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதர் அக்கௌண்ட்ல நீங்க வந்து இதே மாதிரி உள்ள ஆட் பண்ணணும், நீங்க வந்து உங்களுடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ண இந்த மாதிரி இது மூலியம் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், இப்போ நம்ம நார்மலா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரூல்ஸ் எல்லாமே நீங்க பண்ண முடியும், உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ரூல்ஸ் செட் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்களேன், நான் ஆல்ரெடி 2 ரூல்ஸ் செட் பண்ணிருக்கிறேன், 2 ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ரூல்ல போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இங்கே 97 இருக்குது, ஆக்சுவலாக நம்ம யூஎஸில் பார்க்கும்போது 69 இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 97 ரூல் மேனேஜ்டு ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் ரூல் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஃபுல்லி ஏடபிள்யூஎஸ் மேனேஜர் சர்வீஸ். ஓகேங்களா, அதெல்லாம் போச்சுங்க, நீங்கள் எதுவுமே இன்ஃபார்ம் நீங்கள் எதுவும் மேனேஜ் பண்ண அவசியம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நான் வந்துட்டு எலாஸ்டிக் ஐபி ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி குரூப்பை அடுத்து வந்து நான் எடுத்து எனேபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் என்னோட நேம் நீங்கள் இதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் அதே நேம் வச்சு அங்கே ஆட் பண்ணிக்கிறேன் உள்ள, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். சரிங்களா, இது மாதிரி இருக்குது, இது வந்து ப்ரீடிஃபைன் ரூல் அப்படின்னால நீங்கள் ஒருவேளை நீங்கள் மாற்றுறீங்க, நீங்களே ஓன் ரூல் கொடுக்குறீங்கன்னா பீரியடிக்கலாக கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பீரியடிக்கல்னா பர் அவர் பர் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை போயிட்டு சேஞ்சஸ்லாம் செக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ட்ரிகர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் ரிசோர்ஸ் என்னென்ன ரிசோர்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்றப்ப எல்லாஸ்ட் ஈஸி டு ஐபி, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைனாக இந்த ரூல் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இங்கே கட்டுறாங்க இல்லையா, இப்போ வந்து எலாஸ்டிக் மட்டும் இருக்குது, இந்த இதே ரூலில் நீங்கள் அடிஷ்னலாக எதாவது வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன மானிட்டர் ஆரம்பிச்சிடும். புதுசாக வந்து ரெமிடேஷன் இது வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க, அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெமிடேஷன் ஏதாவது ஏதாவது இதுக்கு நடந்துருச்சு உடனடியாக உங்களுக்கு வேறு சேஞ்சஸ் ஏதாவது ரெமிடேஷன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து ஐடபிள்யூஎஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் உங்களுக்கு, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், இது நியூவாக வந்திருக்கு உங்களுக்கு, இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 ரூல் ஆட் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டில் இருக்கு ஒன்று வந்துட்டு, நான் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டோம், அசோசியேட் வந்து அட்ரஸ் இன்சன்ஸோட அட்டாச் ஆயிடுச்சு. சப்போஸ் இதை நான் வந்துட்டு டிசோசியேட் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்சஸ் நான் டிசோசியேட் பண்ணிட்டு இந்த இன்சன்ஸ்லேருந்து, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வராது, இது வந்துட்டு திருப்பி ஒன்று நீங்கள் பீரியடிக்கலாக ரீஎவால்வேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிசோர்ஸ் இது பண்ணிட்டு வரதுக்கு, அது வந்து கம்ப்ளைண்ட்டில் வந்துடும், சரி நான் கம்ப்ளைண்ட்டில் வந்துடும், கம்ப்ளைண்ட்டில் இருந்தது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது, அதாவது எந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, நீங்கள் இதில் ஆட் ஆயிருக்குங்கிறது இன்சூன்ஸில் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன ஆகும், நான் கம்ப்ளைண்ட்டுக்குள்ள உங்களுக்கு ஷோ ஆகிடும். இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட்டுக்குள்ள வரும்போது நீங்கள் வந்து அது என்னென்னு ஃபர்தராக வந்து செக் பண்ணலாம், உங்களுடைய டீமை கூப்பிட்டு என்ன மாதிரி எதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது நான் கம்ப்ளைண்ட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துருப்போது அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக வந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணலாம். சரிங்களா, ஓகேங்களா, இது ஆக்ஷன் ரெமிடேஷன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெமிடேஷன் படி நடக்கும் உங்களுக்கு வந்துட்டு, அதோட ஸ்டேட்டஸ் இங்கே வந்து காட்டிடும் உங்களுக்கு வந்து. சரிங்களா, இந்த மாதிரி உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுற ஹிஸ்ட்ரியை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க.
ஏடபிள்யூஸ் கான்ஃபிக் இந்த சர்வீஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் கொடுக்கணும், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் சரிங்களா. டெலிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இந்த ரெக்கார்டிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ரெக்கார்டிங், இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிசோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா. இந்த மாதிரி ஏடபிள்யூஸ் கான்ஃபிக் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து ஏடபிள்யூஸ் கான்ஃபிக் கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய பேர் இது வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்கணும், லேர்ன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் ஏடபிள்யூஸ் ஆர் டெவாப்ஸ் ஆர் லினக்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மீன் ஓகேங்களா. நன்றி.